ஓசூர் அருகே பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவிழாவில் துடப்பம் மற்றும் முரத்தால் அடித்து நேர்த்தி கடன் செலுத்தி வினோத வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டி கொத்தப்பள்ளி கிராமத்தில் 384 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் தேர் திருவிழா 10 நாட்கள் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளுடன் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 384 ஆண்டுகள் தேரோட்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. தர்மராஜ சுவாமி அமர்ந்திருந்த தேரினை கிராம மக்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். திருவிழாவிற்காக 10 நாட்கள் விரதம் இருக்கும் தர்மராஜ சுவாமி கோவில் பூசாரிக்கு அருள் வந்து பக்தர்களை துடப்பம் மற்றும் முரத்தால் அடித்து நேர்த்தி கடன் செலுத்தி ஆசீர்வாதிக்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. 10 நாட்கள் உணவில்லாமல் விரதம் இருக்கும் பூசாரி மீது தர்மராஜ சுவாமி அருள் தருவதாக நம்பப்படுகின்றது. துடப்பம் மற்றும் முரத்தால் அடிவாங்குதல், குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை தீர்வு, திருமண தடை நீங்கி குடும்பங்களில் அமைதி நிலவுவதுடன் தில்லி சூனியம் பேயி பிசாசு வேண்டாமை நீங்கி வாழ்வில் வளம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. துடப்பம் மற்றும் முரத்தால் அடிவாங்கும் வினோத வழிபாட்டினை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் மற்றும் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் சுமார் 500 மேற்பட்டோர் பங்கேற்று வழிபட்டனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.